ரஜினியை போய் பாக்குறதெல்லாம் சொல்றாங்க. ஈஷா ஒண்ணும் ரஜினி ஒரு பெரிய ஆளுமையாக நினைக்கிற மனிதர் கிடையாது. அமித்ஷா வந்து களத்துல நீங்க யார கொடுக்குறீங்களோ அவரு அவங்கள வச்சு காய நடத்தக்கூடிய நபராகத்தான் இருக்கிறாரே தவிர புதுதாக எலமெண்ட்ஸை கொண்டு வந்து அது அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். அவருக்கு இந்த தலைவர்கள் மேல எல்லாம் விசுவாசம் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அவருக்கு இருக்கின்ற நம்பிக்கையெல்லாம் தொண்டர்கள் மேலதான். எல்முருகன் சொல்றாரு, எதிர்கட்சிகளுக்கு இதை வந்து பயத்தை கொடுப்போம், அச்சத்தை கொடுப்போம், பயப்படுவாங்க அப்படிங்கிறாரு. அவர் எதிர்காக அந்த வார்த்தை அந்த சூறாடல பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்னென்ன கொடுத்தால் நாங்க வந்து இங்க ஜெயிக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்க போகுதாங்க. மாதிரி ஊடகவியலாளர்கள் தான் எங்களை எல்லாம் தோக்கடித்தார்கள். அதாவது கார்த்திகை செல்வனும் குணசேகரனும் செந்திலும் இது மாதிரியான நபர்கள் தான் எங்களை வந்து காலி செய்தார்கள் என்றெல்லாம் பேசி நம்ம வந்து பேசி ஏடிஎம்கே அலைஞ்சு ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அமித்ஷா வராராம். தெளிவா கூறியிருக்க, எப்பா என் பேர் பழனிசாமி, நானும் முருகனை வழிபடுவன் தான், ஆனா நான் வெளியே ஊர் ஊரா போய் அது சொல்றது கிடையாது, இதுதான் இப்ப தமிழகம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றுக்கருத்து ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே நிலவுது. இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில வந்து பாஜக தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த ஸ்ட்ரென்த் எப்ப ப்ரூவ் பண்ண முடியும்னா நீங்க வந்து தனித்து நின்றால் மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும் என்று நான் கருதுகிறேன். காங்கிரஸ் விட எங்களுக்கு இங்க ஓட்டு இருக்கு என்று பாஜக நிரூபித்து விட்டால் அதன் பிறகு 2024 திமுகவும் சரி அதிமுகவும் சரி யாருடைய அலையன்ஸ் வேணும் நீங்க மத்தியிலன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் பாஜக கிட்ட தான் வந்து விரும்பி நிற்பார்கள். பாஜக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்குமே டிமாண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா மாறும் சொல்ல வரீங்களா பிஜேபி தமிழ்நாட்டுல? நிச்சயமாக, அதாவது 2021 அவங்க தனித்து நின்று விட்டால் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நல்லமா இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே பீகார் எலெக்ஷன்ல வந்து பாஜக ஒரு பெரும்பான்மை பலத்தை பெற்று வென்றிருக்கிறாங்க. அந்த வெற்றியை தொடர்ந்து அடுத்த கட்டமாக பாஜகவினுடைய ஒரு அரசியல் ராஜதந்திரியாக பார்க்கப்படக்கூடிய அமித்ஷா வந்து தமிழகத்துக்கு வருகை தர இருக்கிறார் 21ஆம் தேதி. இந்த வருகையை ஒரு மூத்த ஊடகவியலாளரா பத்திரிகையாளர் நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசியல்ல பாஜகவால் ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு அவர் நினைக்கக்கூடிய திட்டம் தான் இந்த வருகைக்கு காரணமா? உங்கள் பார்வை என்ன சார்? இல்ல இப்பதான் தீபாவளி வேணா நேத்து முடிஞ்சிருக்கும். பட் இப்பதான் தமிழகத்துல பாஜகவை பொறுத்தவரை இப்பதான் தீபாவளி ஆரம்பிக்குதுன்னு நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் பாஜகவினர், இங்க தமிழகத்தில் இருக்கிற பாஜகவினர். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கோம். முருகனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆனாலும் சரி, மாநில தலைவரனுடைய ஸ்டேட்மெண்ட் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்றவர்கள அந்த ஒரு உற்சாகமானாலும் சரி, நிச்சயமாக அது வந்து மிஸ்பிளேஸ்ட் இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த ராஜதந்திரியெல்லாம் விட்டுருங்க, ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் நபர்களோடு உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு 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 குணம் படைத்தவர். அது எப்படின்னா நான் ஒரு முறை வந்து பாலக்காட்டில் பார்த்துருக்கேன். 2019 தேர்தலுக்கு முன்னர் வந்து இவர் வருகிறார், ஒரு 7-8 மாதம் முன்னாடியே வருகிறார். அங்கே பாலக்காடில் வந்து ஒரு அதாவது ஏறத்தாழ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 150 பேர் வந்து கேரளா எம்பாடும் இருந்து அழைத்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் அங்க ஒரு ஹால்ல உட்கார வச்சு அவர்களே பேச விடுகிறார். இவர் அந்த ரூம்லயே கிடையாது, இவர் அருகில் இருக்கின்ற இன்னொரு ரூம்ல உட்கார்ந்து கொண்டு இவர்கள் பேசுறதையெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணி அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது வந்து 11 மணிக்கு தொடங்குது, ஏறத்தாழ ஒரு 9 மணி மட்டும் இது போய்கொண்டிருக்கிறது. இவர் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு அதை வந்து கேட்டவண்ணம் இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்ல, அதன் பிறகு வந்து சின்ன ஒரு அட்ரஸ் மாதிரி, அதாவது நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும், நீங்க வந்து சண்டை போடக்கூடாது, ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா வந்து லோக்கல் லெவல்ல இந்த அந்தந்த லெவல் இருக்கு இல்லையா அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படி ஏதோ பேசிட்டு அதன் பிறகு அவர்கள் கூட உட்கார்ந்து உணவருந்து விட்டு அவர் செல்கிறார். அதே மாதிரி தான் கோயம்புத்தூர்ல அதுக்கு முன்னால் ஒரு முறை வந்திருந்தார். அப்போ இதே பணி தான் அவர் வந்து கடைபிடித்தார். அதாவது ஒரு இடத்துக்கு செல்லும் போது அதனுடைய தனித்துவம் இருக்கிறது, அந்த தனித்துவத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்மை படைத்தவர். இதுதான் ஃபர்ஸ்ட் லிசனிங் என்பார்கள். நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கானாலும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய காதை கொடுத்து நீங்க அந்த பிரச்சனை என்னன்னு கேட்க வேண்டும். பல தலைவர்களுக்கும் கிடையாது,
அருகில் ஒரு நாள்ல வந்து ஒரு ஒரு தலைவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார், ஒரு இப்போது எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் பேசி கொண்டிருக்கிறார். நான் அவரிடம் கேட்டுட்டு இருந்தேன் எப்படி போயிட்டு இருக்கு தொகுதி எல்லாம், தொகுதியில எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, எப்படி ஜெயிச்சிருவங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படி அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் ஒரு நபருடைய பேரை சொல்லி, அதாவது கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு நபரை குறிப்பிட்டு நான் கேட்டேன், இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் சொல்லுகிறார், ஓ அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு மூத்த தலைவர், அந்த மூத்த தலைவருக்கு இப்படி இன்னொரு எதிர் அணிகளில் இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து வேலை செய்கிறதே அவருக்கு தெரியவில்லை. அப்ப இதுக்கு வழி வந்து நிச்சயமாக அமித்ஷா விட மாட்டார். யார் தமிழகத்தில் இருக்கின்ற சூழ்நிலையை வந்து கம்ப்ளீட்டாக படித்து விட்டு இப்போதுதான், அதாவது சென்ட்ரல் இருக்கின்ற தலைமை முதல் முறையாக தமிழகம் பக்கம் தங்களுடைய அந்த பார்வையை திருப்பி உள்ளது. இதுதான் இதனுடைய அர்த்தமாக நான் பார்க்கிறேன். இனி இங்கிருந்து ஒரு அதடால் புடால்னு ஒரு டிசிஷன் எல்லாம் ஒன்றும் இருக்காது. இவர் இதை படித்து விட்டு இதன் பிறகு அவர் ஒரு டிசிஷன் எடுப்பார். ரஜினியை போய் பாக்குறதெல்லாம் சொல்றாங்க, அமித்ஷாவுக்கும் அமித்ஷா ஒன்றும் ரஜினி ஒரு பெரிய ஆளுமையாக நினைக்கிற மனிதர் கிடையாது. யார வேணா கையில விழுங்க, நான் அவரை ஆளுமையா மாத்தி காட்டுகிறேன் என்று நினைக்கக்கூடிய நபர். அவருக்கு ரஜினி ஒரு பெரிய ஆளுமையாக தெரியவில்லை. அவர் ரஜினியை சப்போர்ட் பண்ணி அவரை வந்து ஒரு தலைவராக்க விரும்ப மாட்டார் என்றதுதான் என்னுடைய கருத்து. ரஜினியும் அதே மாதிரி அரசியலுக்கு வருவதாக இல்லை என்றுதான் நான் அறிகிறேன். அந்த டாக்டர்ஸ்னுடைய அந்த இதானாலும் சரி, பாக்கி இருக்கின்ற நிலைமையானாலும் சரி, அதாவது இவருடைய கடைசியாக ரஜினியிடம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், நீங்க வந்து எங்களுக்கு வாய்ஸ் கொடுங்க என்று வேணால் வைக்கலாமே தவிர, அதை தாண்டி ஏற்கனவே ரஜினி சார் கூட அமித்ஷா அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். சோ மேபி அவரு வந்து ரஜினியோட கருத்தை மாற்றி வைப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்ல அப்படி கிடையாது. அமித்ஷா வந்து களத்துல நீங்க யார கொடுக்குறீங்களோ அவர் அவங்கள வச்சு காய நடத்தக்கூடிய நபராகத்தான் இருக்கிறாரே தவிர, புதிதாக எலமெண்ட்ஸை கொண்டு வந்து அது அவர் ஒருபோதும் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவருடைய அவரை பொறுத்தவரை நீங்க வந்து ஒரு பூத்துக்கு எனக்கு இவ்வளவு நபர் என்று இருந்து விட்டால், ஒரு பாஜகவை பொறுத்தவரை இவ்வளவு நபர்கள் வந்து ஒரு பூத்துக்கு இருந்து விட்டால் பாஜக அந்த பூத்தில் ஜெயிச்சு விடும் என்று நினைக்கக்கூடியவர் அவர். அவருக்கு இந்த தலைவர்கள் மேல எல்லாம் விசுவாசம் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. அவருக்கு இருக்கின்ற நம்பிக்கையெல்லாம் தொண்டர்கள் மேலதான். தொண்டர்கள் தான் கடைசியாக கொண்டு போய் ஓட்டர்ஸை கொண்டு வந்து பூத்தில் நிறுத்த வச்சு வாக்களிக்க வைப்பவர்கள். அவர்கள் தான் முக்கியமே தவிர தலைவர்கள் முக்கியம் என்று அவர்கள் கருதக்கூடிய நபர் கிடையாது. இதுதான் அவருடைய அந்த பேட்டர்னை வைத்து நான் இதுவரை கண்டுள்ளேன். பீகாரை பத்தி குறிப்பிட்டீங்க முன்னால, பீகார் வந்து ஒரு ஒரு பிளாஷ் இந்த பேனாக தான் நான் பார்க்கிறேன். ரெண்டு மூணு விஷயங்கள் அங்கே காங்கிரஸ்னுடைய அந்த 70 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்து தேஜஸ்வியினுடைய அந்த நிச்சயமாக ஆர்ஜேடியினுடைய தலைவர் தேஜஸ்வியினுடைய ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் காரணமாக என்று நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவர் ராகுல் மேலே இருக்கின்ற தனிப்பட்ட மரியாதை கூட இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ரெண்டாவதாக அந்த ஓவைசியினுடைய அந்த பிரச்சனை, ஓவைசியும் ஓவைசி பெரிய ஒரு டிஃபரன்ஸ் செய்யவில்லை ஆர்ஜேடியினுடைய அந்த கணக்கில், பட் அதை பிஎஸ்பி நிச்சயமாக செய்திருக்கு, மாயாவதியினுடைய கட்சி நிச்சயமாக செய்திருக்கு. இவ்வளவெல்லாம் செய்த பிறகு கூட அந்த ஏதோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு என்று க்ளோஸ் கான்டெஸ்ட்ல வந்து ஆர்ஓஸ் வந்து ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் திடீர் தடால் புடால் என்று அறிவித்தார்கள், நம்முடைய ராதாபுரம் ஃபார்முலா வந்து பீகாரிலேயும் கையாள செய்தார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தால 13,000 ஓட்டு தான் என்று நான் அது கருத்தில் கொள்ள வேண்டும். அது பெரிய ஒரு வெற்றி கிடையாது என்று நான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், இப்போ நீங்க பிஜேபியில அவங்க வந்து ஒரு கட்சி ரீதியாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாரு அப்படின்னு அமித்ஷா அவருக்கு எடுத்துக்கலாம்னா கூட, எல்முருகன் சொல்றாரு எதிர்கட்சிகளுக்கு இதை வந்து பயத்தை கொடுக்கும், அச்சத்தை கொடுக்கும், பயப்படுவாங்க அப்படிங்கிறாரு. அவர் எதற்காக அந்த வார்த்தையை அந்த சுராடல பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன பொருள் இருக்கு? இல்ல ஆசை இருக்காதா? அதாவது இப்போ எங்களுக்கு என்னென்ன கொடுத்தால் நாங்க வந்து இங்கே ஜெயிக்க முடியும், இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்க போகுதுங்க. அந்த கான்வர்சேஷன்ல வந்து ஒரு ஒரு முறை நடந்து விட்டது, 2019 நடந்து விட்டது. அதன் பிறகு வந்து கம்ப்ளீட்டா 0.3% and 0.3% கட்சியாக மாறிவிட்டது. அதன் பிறகுதான் இவர்கள் எல்லாம் போய் ஏதோ சாக்கு போக்கு சொல்றதுக்காக இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் தான் எங்களை எல்லாம் தோக்கடித்தார்கள், அதாவது கார்த்திகை செல்வனும் குணசேகரனும் செந்திலும் இது மாதிரியான நபர்கள் தான் எங்களை வந்து காலி செய்தார்கள் என்றெல்லாம் பேசி ஏதோ ஒரு ஒப்பித்து வைத்திருக்கிறார்கள். இனி இப்போ அடுத்த தேர்தலில் 2021 இதே மாதிரி காலியானா நிச்சயமாக அடுத்த பிரச்சனையே வரும். இதெல்லாம் கொஞ்சம் வீராப்பாக தான் நான் பார்க்கிறேன். அதை தாண்டி நிச்சயமாக ஒன்றும் கிடையாது. இவர்கள் என்ன கூற முடியும் என்றால், இன்னார்கள் வந்து எதிர்கட்சிகளுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் வந்து எப்படியாச்சும் நீங்கள் வந்து செக்மேட் பண்ண வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை பணம் இல்லாமல் தேர்தல் கணம் காண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. பணம் இல்லாமல் என்று வைத்து விட்டால் பெரிய பணம் இல்லாமல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல்
களம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. அதற்கு ஏற்கனவே ரெண்டு மூணு பேரை ஜெகத் ரச்சகனை ரேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அந்த எஸ்ஜேன் நபரை ரேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சில நபர்களை வந்து ரொம்ப குறிப்பிட்ட நபர்களை வந்து ரொம்ப ஒரு செலக்டிவாக ரைட் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் திமுகவினுடைய அனுபவிகளாக தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி தான் நாம் பார்த்தோம் துரைமுருகனுக்கு எதிரான அந்த கேஸ், அந்த காசு பிடித்த இருக்கின்ற கேஸ், அவருடைய கட்சியை சார்ந்த ஒருவரிடம் காசு எடுத்தார்கள். அந்த காசு, அந்த கேஸ் வந்து இப்போ நிலுவையில் இருக்கிறது, அது துரிதமாக போய்கொண்டிருக்கிறது. அதே இடத்துல தான் சேகர் ரெட்டி வீட்டில் வந்து அதுக்கு முன்னால டிமானடைசேஷன் டைம்ல காசு எடுத்தாங்க, அதுல ஒரு கேஸும் கிடையாது. அப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வந்து கொடுக்கு. அப்ப எதிர்கட்சிகளுக்கு எப்படியெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியுமோ அந்த தொந்தரவு எல்லாம் நீங்கள் கொடுங்கள், பாக்கி நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ற உறுதியை கொடுக்க வண்ணம் பாஜகவினர் பேசக்கூடும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதுல ஒன்றும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வராது என்றுதான் நான் பார்க்கிறேன், என்றால் தமிழக மக்கள் இதை அனைத்தும் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இல்ல சார், இப்போ ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபிக்கும் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல வந்து கொஞ்சம் விரிசல் இருக்கிற மாதிரியான போக்குகள் நம்மள பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் பல விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுக்காம இருக்காரு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நேற்று பாத்தீங்கன்னா அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க, இதே கூட்டணி தான் நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. சோ ஒருவேளை தமிழ்நாட்டில் இப்போதைக்கு பாஜக வளரணும்னா ஏடிஎம்கே அலையன்ஸை விட்டு கொடுக்க கூடாது, சோ நம்ம வந்து பேசி ஏடிஎம்கே அலையன்ஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல அமித்ஷா வராரா, அவருடைய எண்ணப்பாடு அதுல நோக்கி நகரும் நினைக்கிறீங்களா? இது தங்கமணியுடைய ஆசையா இருக்கலாம். அதாவது தங்கமணி அதிமுகவை பொறுத்தவரை தங்கமணி தீர்மானிப்பது கிடையாது. ஏன் யார் வந்து கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும், கூட்டணி வைத்துக்க வேண்டாம் என்று தங்கமணிக்குனால டிசைட் பண்ண முடியாது. அது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ஓரளவுக்கு ஓபிஎஸ் தான் டிசைட் பண்ணுவார்கள் என்று வைத்து விடலாம். அந்த ஒரு கோணத்துல இருந்து பார்க்கும்போது இப்ப இருக்கின்ற விரிசல் என்பது ஏறத்தாழ அது உண்மையான விரிசலாகத்தான் நான் காண்கிறேன். இதுல ஒரே ஒரு முரண்பாடு தான் இருக்கிறது. நான் நேற்றைய தினம் ஃப்ரண்ட்லைன்ல கூட என்ன அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்தது, அதாவது எல் முருகனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான கான்வர்சேஷன்ல என்ன நடந்தது என்றெல்லாம் ஃப்ரண்ட்லைன்ல விரிவாக எழுதியிருக்கிறேன். முக்கியமாக பழனிசாமி அதுல எழுதாத ஒரே ஒரு விஷயம், பழனிசாமி மிக தெளிவாக கூறியிருக்க, ஏப்பா என் பேர் பழனிசாமி, நானும் முருகனை வழிபடுவன் தான், ஆனா நான் வெளியே ஊர் ஊரா போய் அது சொல்றது கிடையாது, இதுதான்ப்ப தமிழகம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே நிலவுகிறது. ஆனால் இதுல எங்க ஒரு முரண் வருகிறது என்று பாத்தீங்கன்னா, அதிமுக அமைச்சர்கள் மேல பல கேஸ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி உட்பட இருக்கின்ற அமைச்சர்கள் மேல பல கேஸ்கள் இருக்கிறது, குறிப்பாக விஜயபாஸ்கர் மேல இல்லாத கேஸே கிடையாது. அப்ப அப்படி இருக்கின்ற நபர்கள் மேல இன்னமும் சட்டம் ஏன் பாயவில்லை என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்தளவுல எங்கெங்க பாஜக எதிராக யார் நகர்ந்தாலும் என்ன காய் நடத்தினாலும் உடனடியாக ஒரு சிபிஐ இடி இந்த மாதிரி கேசுகள் வந்து நடந்து கொண்டே இருக்கு. இங்க முகாந்திரம் இருக்கின்ற கேசுகள் இருக்கும் போது அதற்கு இவர்களுக்கு நேராக ஏன் அந்த சட்டங்கள் பாயவில்லை, அந்த அதிகாரிகள் பாயவில்லை என்ற கேள்வி இழத்தான் செய்கிறது. அப்ப ஏதோ இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஏதோ நீங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிங்க, நான் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறேங்கிற ஒரு பாணியில வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருக்குதோ என்ற சந்தேகம் இந்த ஒரே ஒரு இச்சிலிருந்து எழுகிறது. ஆனால் கன்சிஸ்டன்ஸா பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தியோட ஊர்வலமானாலும் சரி, அதை தொடர்ந்து நடந்த பிரச்சனைகளானாலும் சரி, இப்ப நடக்கின்ற அந்த முருகன் பிரச்சனையானாலும் சரி, கந்த சஷ்டி கவசமானாலும் சரி, எல்லா இடத்துலையும் பெரியாருடைய இந்த சிலை அவமதிப்பானாலும் சரி, எம்ஜிஆர்னுடைய சிலை அவமதிப்பானாலும் சரி, இதுல எல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கைகள் தமிழக அரசு எடுத்திருக்கிறது. அதுல வந்து நாம் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஓகே சார், அதான் இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, தொடர்ந்து பாஜக முன்னெடுக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தமிழக அரசு கடுமையான ஒரு தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. இப்ப கூட வேல் யாத்திரைக்கு தடை விதிச்சிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படின்ற சமயத்துல இந்த நேரத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வராரு, பாஜக தலைவரா இருக்கிறாரு அப்படின்னும் போது, ஒரு மூத்த தலைவரா இருக்கிறாரு அப்படின்னும் போது, அவர் ஒரு சுமூகமான சூழலை உருவாக்க முயற்சி பண்ண மாட்டாரா அப்படிங்கறத என்னோட கேள்வி. ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஏடிஎம்கே விட்ட வேற யார் அலையன்ஸுக்கு இருக்கா, அவங்க தனிச்சியா விட்டாங்கன்னா அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழல கட்சி இருக்குன்றத அவர் ஃபீல் பண்ணுவாரா மாட்டாரா? நிச்சயமாக அது அவர் இங்க வந்த பிறகுதான் அவர் அது ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுவாரா என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தளவு நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து பாஜகவை பொறுத்தவரை இது ஒரு பெரிய தேர்தலாக அவர்கள் என்ன வழி இல்லை. ஏனென்றால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில வந்து பாஜக தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த ஸ்ட்ரென்த் எப்போ ப்ரூவ் பண்ண முடியும்னா, நீங்க வந்து தனித்து நின்றால் மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும் என்று நான் கருதுகிறேன். பாஜக வளர்ந்திருக்கிறதா, 3% கட்சியிலிருந்து வளர்ந்திருக்கான்னு பார்த்தால் நிச்சயமாக வளர்ந்திருக்கிறது. பல சர்வேகளும் வந்து ஏறத்தாழ இளைஞர்கள் மத்தியில பெரும் வரவேற்புன்னு சொல்ல முடியாது, வரவேற்பு இருக்கிறதாக நான் அறிகிறேன். அப்படி பாத்தீங்கன்னா 18-25 ஏஜ் குரூப்ல வந்து ஏறத்தாழ 3%-6% கட்சியாகவோ இல்லை என்றால் அதுக்கு மேலாகவோ ஓட்டு வாங்கக்கூடிய அந்த வலுமை வந்து நிச்சயமாக பாஜக பெற்றுள்ளதாகத்தான் நான் அறிகிறேன். அப்போ அமித்ஷாவை பொறுத்தவரை அதை டெஸ்ட் பண்ண வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக அவர் முன்னால் இருக்கிறது.
அதை டெஸ்ட் பண்ண கூடிய அந்த சூழல் உருவாகி விட்டால் அப்புறம் வந்து ஒரு அலையன்ஸ்க்காக வழி கிடையாது. அப்போ அமித்ஷா டிசைட் பண்ண வேண்டியது இவ்வளவுதான், நாம வந்து அலையன்ஸ்ல போய் எப்படியாச்சும் ஒரு கட்சியை வந்து நாம் அதிகாரத்துல ஏற்றி உட்கார வைக்கணுமா, இல்ல நாம் தனித்து நின்று நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணுமா? ஏனென்றால் தனித்து நின்று ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணா அடுத்ததாக என்ன ஆகும் என்றால் நீங்க வந்து ஒருவேளை மூன்றாவது பெரிய கட்சியாக கூட தோன்றதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை. ஏனென்றால் காங்கிரஸ் அந்த அளவுக்கு நலிந்து இருக்கிறது. அப்போ மூணாவது பெரிய கட்சியாக நீங்க தமிழகத்தில் தோன்றிவிட்டால் அடுத்த ஒரு அஞ்சு வருஷ காலத்துல வந்து நீங்க ஈஸியாக நீங்க வந்து இரண்டாவது பெரிய கட்சியாக அதுக்கான எல்லா ஆயத்த பணிகளும் செய்யலாம். ஏனென்றால் அதிமுக அமைச்சர்கள் மேல அவ்வளவு கேஸ் இருக்கிறது, திமுகவும் அதை என்ன தேசத்தில் விட்டு விடாது, அவர்கள் எல்லாம் வந்து ஒன்னோ கேஸ் இல்லைன்றால் சிறைக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. நான் பல முறை பார்த்ததுதான் இந்த விஷயங்கள். ஒரு சின்ன ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக அடுத்தபடியாக அதிகப்படியான வாக்கு சதவீதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக பாமக இருக்கிறாங்க, டிடிவி தினகரன் இருக்கிறாரு, இப்ப புதிய சக்திகளாக கமலஹாசன் சீமானா இருக்கிறாங்க, இவர்களுக்கு கூட நிகரான வாக்குகளை பெறவில்லை பாரத ஜனதா கட்சி அப்படின்னும் போது எப்படி தனித்து நின்று நிற்பதற்கான ஒரு தைரியம் அவங்களுக்கு வரும் நினைக்கிறீங்க? இல்ல, நான் எப்ப எங்கிருந்து அது வரும் நினைக்கிறேன் சொல்றேன்னா, அது வந்து இப்ப இருக்கின்ற சர்வேஸ்ல இருந்துதான் நமக்கு தெரிகிறது. அதாவது பாஜகவை மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இளைஞர் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்கிறது. இது வந்து கமலனுடைய கட்சியை விட வரவேற்பு இருக்கிறது, டிடிவி தினகரனுடைய கட்சியை விட வரவேற்பு இருக்கிறது, மதிமுகவிட பாமகவிட வரவேற்பு இருக்கிறது. பாமகனுடைய பிரச்சனை என்னவென்றால் அது நார்த்தன் தமிழ்நாடுல மட்டும் அப்படியே ஒதுங்கி குளிகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. ஆனால் பாஜக அப்படி கிடையாது, கன்னியாகுமரியில பெரிய பிரசன்ஸ் இருக்கிறது, கோயம்புத்தூர்ல இருக்கிறது, தருமபுரியில் இருக்கிறது, அதே மாதிரி சென்னையில இப்ப இருக்கிறது, பல இடங்களில் கடலூர்ல இருக்கிறதா நான் அறிகிறேன், திருச்சி மதுரை போன்ற நகரங்களில் இருக்கா நான் அறிகிறேன். அப்போ அர்பன் யூத்னு பாத்தீங்கன்னா இதுவரை திமுக இருந்த நபர்கள் அங்கிருந்து விலகி, இல்லை என்றால் அதுல இருந்து சற்று எல்லாரும் விலகி என்று சொல்ல முடியாது, சிலர் விலகி பாஜகவில் சேர்ந்து சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் சேர்ந்து விட்டதாக தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை வந்து இவங்க டெஸ்ட் பண்ண வேண்டுமா வேண்டாதா, அதான் முதல் கேள்வியாக இருக்கிறது. அதை டெஸ்ட் பண்ணி விட்டால் நிச்சயமாக 2024 ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாக இருக்கும். அதாவது காங்கிரஸை விட எங்களுக்கு இங்க ஓட்டு இருக்கு என்று பாஜக நிரூபித்து விட்டால் அதன் பிறகு 2024 திமுகவும் சரி அதிமுகவும் சரி யாருடைய அலையன்ஸ் வேணும் நீங்க மத்தியிலன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் பாஜக கிட்ட தான் வந்து விரும்பி நிற்பார்கள். ஏதோ திமுக இப்போ பாஜக எதிர்க்கிறதால் மட்டும் வந்து 2024 எதிர்க்கும் என்று நீங்கள் கணக்கிட வேண்டாம், நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் இருக்கும் என்று நான் காண்கிறேன். சோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருக்குமே டிமாண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா மாறும் சொல்லுவீங்களா பிஜேபி தமிழ்நாட்டுல? நிச்சயமாக, அதாவது 2021 அவங்க தனித்து நின்று விட்டால் ஒரு 6% 7% வாக்குகள் வந்து அவர்கள் ப்ரூவ் பண்ணிவிட்டால் நிச்சயமாக பாஜகவுக்கு அது பெரும் பாசிட்டிவாக வரும். ஏனென்றால் அந்த ஓட்டு போதும். இப்போ வந்து 2024 ஏறத்தாழ தமிழகம் வந்து ஒரு 2.5 வருடம் ஆகிவிடும், இந்த 2021 பிறகு ஆகிவிடும். அதுக்குள்ளால வந்து திமுகவும் ஒரு மத்தியில் இணக்கமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது என்ற அந்த மெசேஜ் வந்து திமுகவுக்கும் புரிந்துவிடும். அதன் பிறகு திமுக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவரை அதிமுக எந்த ஷேப்ல இருக்கும் நாம் பார்க்க வேண்டும். அது ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்குமா, அதாவது சசிகலாவும் சரி அதே மாதிரி தினகரனும் சரி ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அதிமுகவா இருக்குமா, இல்லை அது ஒரு ஸ்பிளிண்டர்ஸ் வந்து பாஜகவில் போய் சேருமா என்றெல்லாம் பார்க்க வேண்டும். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு தெரிய வருகிறது என்னவென்றால் அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி ஒரு முக்கிய தேசிய கட்சியினுடைய பின்னணி வேணும் என்றால் அது பாஜகவாகத்தான் இருக்கும். ஒரு வலுவான தேசிய கட்சியினுடைய பின்னணி என்றால் அது பாஜகவாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நிலைக்கு வந்து சேரும் என்று நான் காண்கிறேன். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி. எப்போதுமே அமித்ஷா பாத்தீங்கன்னா நீங்க வந்து தொண்டர்களை நம்பிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஒற்றை முகமாக ஒரு சிங்கிள் ஃபேஸ வந்து பிரபலப்படுத்தி அதன் மூலமாக வாக்குகளை சேகரிக்கக்கூடிய ஒரு யுக்திங்கிறது தேர்தல் காலத்தில் இருந்துகிட்டே இருக்குது. அப்படியாக தமிழக அரசு அவங்க யாருமே பார்ப்பாங்களா, யாராச்சும் உருவாக்குவாங்கன்னு நம்புறீங்களா, இல்ல மோடி அமித்ஷா அதே முகம் தான் இருக்குமா? இல்ல, பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்துல பெரும் பிரச்சனை இருக்கிறது. முக்கிய பிரச்சனை என்னவென்றால் இப்ப வந்து எல்லா இடத்துலயும் இருந்து யாராரோ வந்து சேர்ந்திருக்காங்க. ஒரு செல்வா இருக்கிறாரு, ஒரு அண்ணாமலை இருக்கிறாரு, ஒரு குஷ்பு இருக்காங்க. இதனால என்ன ஆச்சுன்னா இருக்கிற தலைவர்கள் அங்க இருந்த தலைவர்களுக்கு பெரும் சங்கடங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில வந்து எந்த யாரை தலைவராக கொண்டு வருதுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சமீப கால நிகழ்வுகள் ஆனதுனால
அதுல இன்னொரு அடிஷனல் கன்ஃபியூஷன் என்னவென்றால், இதுல வந்து யாரும் தலைவருக்கு அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து படைத்த நபர்கள் கிடையாது என்ற ஒரு நிதர்சனமான உண்மையும் இருக்கிறது. அப்போ அந்த அளவுல எல்லாருமே ஒரு மினியன்ஸ், ஒரு சின்ன லீடர்ஸா இருக்கிற ஒரு சூழ்நிலையில வந்து தமிழகத்தை பொறுத்தவரை அவர்கள் யாரை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் என்று பாத்தீங்கன்னா, அது ஒரு செக்மேட் மாதிரி தான் இருக்கிறது, நரேந்திர மோடியாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப நரேந்திர மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டால் தமிழகத்தில் ஒன்றும் பெரிய ஒரு போனி ஆகாது. அதனாலதான் இந்த 6% 7% மேல அவர்களால் வர முடியாது. தே வில் நாட் பி ஏபிள் டு கேட்ச் தி இமேஜினேஷன் ஆஃப் த தமிழ் பீப்புள். அப்ப அந்த ஒரு சூழ்நிலையில என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சர்ஜ் இருந்தா கூட, அதாவது 3% கட்சி வந்து 6% கட்சியாக மாறினால் கூட அவர்கள் அதுல வந்து லிமிட் ஆயிருவாங்க. அதன் பிறகு வந்து குரோத் வந்து ரொம்ப கஷ்டமாக கடினமாக இருக்கும். தமிழகத்தில் ஒரு தலைவர் இல்லாவிட்டால் ஸோ பல விதமான விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க சார். ஸோ அமித்ஷாவோட வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கூட விரிசல நோக்கி அவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி எழுப்புறவு என்ன பேசினாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட வந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிசெய்தமைக்கு மிக்க நன்றி ஆர்கே சார். நன்றி. அணி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அருள்.